இணைந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியான உலக பொதுமறை பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பொதுவாக வெற்றி என்பது அனைவருக்கும் எட்டாக்கனியாக இருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக இந்த உலகத்தில் போராட வேண்டியிருக்கிறது. எதுவும் இலகுவாக எங்களுக்கு கிடைத்து விடாது. எங்களுக்கு பிடித்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் இலகுவாக அடையணும் என்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. காரணம், அதை அதிகமாக போராடி அதற்காக பல துன்பங்களை அடைந்து நாங்கள் அந்த விடயத்தை அடைகின்ற பொழுதுதான் அதனுடைய பெருமதி வந்து அதிகமாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஒரு விடயம் பிடித்திருக்கிறது. பொதுவாக ஒரு விடயத்தில் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது அதற்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும். நாங்கள் கடக்கின்ற பாதையில் வந்து எப்போதுமே கல்முள் நிறைந்திருக்கலாம். அதனையும் கடந்து நாங்கள் ஒரு விடயத்தை அடைகின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு எப்போதுமே நீண்ட நாட்களுக்கு வந்து நிலைத்திருக்கும். இந்த வெற்றி தோல்விகளை மனிதர்கள் சமமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பாங்கு ஒவ்வொருவரிடமுமே நிச்சயமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு விடயத்தை போராடி அந்த விடயத்தை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த விடயத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த விடயம் தொடர்பான அத்தனை விடயங்களையும் அக்குவேறு ஆணிவராக அறிந்தவர்கள் நாமாகத்தான் இருப்போம். ஏனென்று சொன்னால் எந்த அனுபவத்துக்கூடாக எந்த போராட்டத்துக்கூடாக நாம் அந்த வெற்றியை அடைந்தோமோ அந்த வெற்றிக்கு பின்னால் ஏராளமான வழிகள் இருக்கும். அந்த வழிகள் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத்தந்திருக்கும். ஆகவே அந்த அனுபவங்களை நாம் வைத்துக்கொண்டு அடுத்த படிகளை முன்னேற்றமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதருக்கு அடிக்கடி தோல்வி ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த தோல்வி ஒரு வகையிலே ஒரு ஏமாற்றமாக மாறிவிடுகிறது. அந்த ஏமாற்றமே அவருடைய வாழ்க்கையில் விரக்தியை உண்டு பண்ணுகிறது. உண்மையில் அந்த தோல்விகள் என்பது எமது வெற்றிக்கான ஒரு முதல் படி என்று சொல்லி அனைக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே தோல்விகளை மட்டுமே நாங்கள் மனதுக்குள்ளே உள்வாங்கி ஏமாற்றத்தை நாம் வளர்த்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த வெற்றிக்கணியை எட்டிப்பிடிக்க நாம் தவறிவிட்டவர்களாகவே இருப்போம். ஆகவே இந்த தோல்வி ஒரு விதமான ஏமாற்றமாக இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் துடைத்தறிந்துவிட்டு எங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தை நாம் முடுக்கி விடுகின்ற பொழுதுதான் அந்த இலக்கு நம்மை ஆண்மித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். தோல்விகள் ஏமாற்றங்கள் தருகின்ற பொழுது அவற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு ஒரு விடயம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த விடயம் தந்த அனுபவத்தை நமது பாடமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நமக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பார்க்கலாம் நிகழ்ச்சியிலே. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் பரவலிலிருந்து மக்களெல்லாம் விடுபட வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிந்தித்து டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது இந்த இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த அசாதாரண சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழலிலே ஆலயங்களுக்கு கூட்டமாக செல்ல முடியாது. அதேபோல் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாது. கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு விதமான சங்கடங்களோடு
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த இடர்காலத்திலே நாம் வீடுகளிலே இருந்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு நல்லதாக அமையக்கூடியது. உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்ற வர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால், எங்களுடைய சிந்தனைகள் நல்லதாக இருந்தால், எங்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால், நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடியது. அவ்வாறு நாங்கள் இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடி மாதம். பொதுவாக சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட மாதம். இந்த வருடம் 12 இந்த ஆடி மாதம் இந்த தட்சிணாயனத்துடைய ஆரம்பம். ஆடி மாதம், புரட்டாதி மாதம், மார்கழி மாதம், இந்த 3 மாதங்களும் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று விளக்கி வைத்தார்கள். இறை வழிபாடுகளோடு, இறை சிந்தனையோடு இருப்பதும், பிதர்களுக்குரிய கடன்களை செய்வதற்காகவும் இந்த மாதங்களெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்திலே ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 18 பெருக்கு, ஆடி பூர நட்சத்திரம், ஆடி கிருத்திகை என்று இந்த சிறப்புகளோடு கூடியது. பிதர்களுக்காக ஆடி அமாவாசை என்கின்ற இந்த சிறப்புகளோடு கூடிய இந்த ஆடி மாதம். இப்போ பொதுவாக இந்த ஆடி மாதத்து அமாவாசையிலே பிதர்களை, மறைந்த பிதர்களை வேண்டி விரதம் இருந்து சிரார்த்தங்கள் செய்வது, தர்ப்பணங்கள் செய்வது, தானங்கள் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த மாதம். அதனாலே தான் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு கிரகப்பிரவேசம், திருமணம், உபநயனம், தீட்சை இவை எதுவுமே இந்த ஆடி மாதத்திலே செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். இதனை ஆகமங்களும் செப்புகின்றன. இந்த ஆடி மாதம், புரட்டாதி மாதம், மார்கழி மாதத்திலே இவ்வாறான தீட்சை முதலான காரியங்கள், திருமணம் போன்றவை, கிரகப்பிரவேசங்கள் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். இறை வழிபாட்டிலே இருந்து, இறை சிந்தனையிலே இருந்து இவ்வாறு பிரார்த்தனைகளுக்குரிய மாதங்களாக இந்த ஆடி மாதம் அம்பாளுக்குரியது. அதேபோல் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை பிதிர்கடன்கள் செய்வதற்குரியது. ஒவ்வொரு மாதங்களும் இந்த அமாவாசை திதி வந்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் தகப்பன் இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து நெய்விளக்கு தீபமேற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு நமக்கு ஒவ்வொரு மாதங்களும் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த உத்தராயணத்துடைய ஆரம்ப மாதமாகிய தை மாதத்து அமாவாசையிலும், தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பமாகிய ஆடி மாதத்து அமாவாசையும் இந்த பிதர்களுக்காக நாம் இந்த சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு உரியது. அவ்வாறு இந்த சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது நம்முடைய வசதிக்காக அதிகாலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு செய்து முடிப்பதல்ல, நான் 7 மணிக்கு அலுவலாக போக வேண்டும், அல்லது 8 மணிக்கு நான் தொழில் நிமித்தம் செல்ல வேண்டும் என்பதற்காக 5 மணி 6 மணிக்கு செய்வது சிரார்த்தமாகாது. அதுவும் இந்த ஆடி அமாவாசையிலே அவர் அதிகாலையிலே செய்யக்கூடாது. சூரியன் உச்சியிலே வருகின்ற பொழுது தான் இந்த தர்ப்பணங்களை கொடுக்க வேண்டும். அதுதான் காணாமல் கோணாமல் கண்டு கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு சிறப்பானதாக இந்த ஆடி மாதத்து அமாவாசை பிதர்களுக்காக நம்மை இந்த பூவுலகுக்கு கொண்டு வந்த பெற்றோர்கள் அவர்களுக்காக வருடத்திலே ஒரு நாள் நாம் அவர்களுக்காக அந்த விடுமுறையாக எடுத்து சிரத்தையோடு செய்ய வேண்டியது இந்த சிரார்த்தம். நம்மை பெற்றி வளர்த்து ஆளாக்கி நம்மை பெரியவனாக்கி நலனை கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் இந்த பெற்றோர்கள். அவர்களுக்காக நாம் தேவையில்லாமல் யாருக்காகவோ எல்லாம் எத்தனையோ நாட்கள் எல்லாம் ஒதுக்கியிருப்போம். பெற்ற தாய் தந்தையர்கள் மறைந்த பின்பு அவர்களுக்காக இந்த ஒரு நாளாவது நாம் வேறு சிந்தனை இல்லாமல் அவர்களை நினைத்து விரதம் இருந்து இந்த தர்ப்பணங்களை எல்லாம் சிரத்தையோடு செய்ய வேண்டும்.
இந்த சிரத்தையோடு செய்யப்படுவதனாலே அதற்கு சிரார்த்தம் என்று பெயர். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோயில் இந்த உலக மக்கள் எல்லோரும் விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வருவதற்கு கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனை வேண்டி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சம் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று லோயலாவூர் இன்னாசியாருடைய திருநாள். இயேசு சபையை நிறுவிய, இயேசு சபையினுடைய நிறுவனர் இவர். இவருடைய இளமை பருவத்திலே அவர் ஆண்டவர் இயேசுவிலே அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டவராக தம்மை ஒரு துறவியாக அர்ப்பணித்தவர். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாக திகழ்கின்ற திருத்தந்தைக்கு முழுமையான கீழ்ப்படிவும் ஒத்துழைப்பும் கொடுப்பதற்காக தம்மை அர்ப்பணித்தவர். இவ்வாறு இவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து அவருடைய பாடுகளிலே தமக்கு நிறைந்த பங்கு உண்டு என்று சொல்லி தம்மை தாழ்த்துகின்றவராகவும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்றவராகவும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதர். இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் தியானத்திலே தன்னை ஈடுபடுத்தி ஆழ்ந்த சிந்தனை தியானம் கொண்ட ஒரு மனிதனாக, அது மட்டுமல்ல இறைவனுடைய இந்த வார்த்தையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி அவர் இறையியலாளராக விளங்கினார். தம்முடைய சபை உறுப்பினர்களுக்கு, இயேசு சபை உறுப்பினர்களுக்கு இந்த ஆழ்நிலை தியானங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் மிகவும் அறிவு சார்ந்தவர்களாகவும், இந்த திரு தந்தைக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக இருப்பதனாலே திரு அவையை அவர்கள் கட்டி எழுப்புகின்ற ஒரு மிகவும் உற்சாகமும் ஆற்றலும் திறமையும் படைத்த குதுக்களாக துறவியர்களாக அவர் விளங்குவதற்கு வழி சமைத்து கொடுத்தார். இவருடைய சபையை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்காக உலகம் பூராக அவர்கள் மறை பரப்பாளர்களாக அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சபையை சார்ந்தவர்கள் பல்வேறு கல்லூரிகளையும் பாடசாலைகளையும் இன்னும் திருச்சபையிலே மறுமலர்ச்சிக்கான பணிகளையும் அவர்கள் ஏற்று செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட துறவியர்களை ஊக்குவிப்பதற்காக உருவாக்குவதற்காக இந்த புனிதர் இன்னாசியார் அவர் தம்முடைய சொல்லாலும் தம்முடைய வாழ்க்கையாலும் தம்முடைய அறிவு சார்ந்த அவருடைய உரைகளாலும் அவருடைய சபத்தினாலும் இந்த சபையை பல மடங்காக அதிகரித்து இந்த உலகம் பூராக அவர்கள் சேவை செய்வதற்கு வழி சமைத்து வைத்தார். எனவே ஒருவர் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே அவர்கள் கலந்து கொண்டால் அதன் வழியாக தங்களுடைய அன்பை இயேசுவுக்கும் இயேசுவுடைய அன்பை தமக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாக, ஆண்டவருடைய கரங்களிலே வல்லமை உள்ளவர்களாக, வர்மனே இந்த உலகத்திற்கு அல்ல ஆண்டவருடைய கரங்களுக்கும் அவருடைய கண்களுக்கும் நாங்கள் ஆற்றல் திறமை உள்ளவர்களாக இந்த இறை அரசை பரப்புவதற்கு இறைவன் எங்களை அழைப்பார். இந்த இறைவனுடைய அனுபவம் என்பது, கிறிஸ்து அனுபவம் என்பது இந்த புனித இன்னாசியாருக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய சபையினுடைய வளர்ச்சிக்கும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் ஊற்றாக இருந்தது.
எனவே இந்த புனித லோயலாவூர் இன்னாசியார் அவர் ஸ்பெயின் என்ற நாட்டிலே பிறந்து ஆனால் உலகம் பூராக தம்முடைய பணியாளர்களூடாக பல்வேறு சேவைகளை உலகம் பூராக ஆற்றிய அந்த புனிதருக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த புனிதருடைய உள்ளத்திலே இருந்த இறை அன்பு இயேசுவில் பால் அவர் கொண்டிருந்த ஆழமான அன்பு இந்த இயேசுவுக்காக பல்வேறு துன்பங்களை தியாகங்களை சிறைப்படிக்கப்பட்ட நிலைகளை எல்லாவற்றையும் தாங்கி அவர் சென்ற அவருடைய அந்த மன உறுதி அவருடைய அர்ப்பண வாழ்வு எங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனை பார்த்து இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத். அன்பின்கிரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவன் அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதருடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன்தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை, எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள்.
உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன், நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள், நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.